இந்தியா உருவான இத்தனை வருஷத்துல இந்தியாவில் எவனுமே பார்க்காத ஒரு சம்பவம் இப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா இருக்குன்னு ரொம்ப புதுசா இருக்கு. எப்பயும் எம்எல்எம்ல பணம் போட்டவங்க அந்த ஓனர் வர்றப்ப போலீஸை பார்த்து கதறுவாங்க, அவனை விடாதீகே அவனை கொள்ளுகே அப்படிவாங்க. ஆனா இந்த முறை அதே மாதிரி ஒரு எம்எல்எம் ஓனர் உள்ள வர்றப்ப பணம் போட்டவங்கெல்லாம் போலீஸை பார்த்து கத்துறாங்க, அவரை தொடாதீகே தள்ளி நில்லுகே. அவர் அந்த கார்ல மேல ஏறி வர்றப்போ அவர் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்க, ஏய் இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சது தான் ரூல்ஸ், அதை தாண்டி எவனாச்சு ஏதாவது ஏடா கூட பண்ணிங்க கண்ட துட்டமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். அந்த டோன்ல தான் அவர் வந்திருக்க. சரி, எப்படிப்பா திட்டின்னு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடுச்சு அவருக்கு, எல்லாருக்கும் யோசிக்க தோணும்ல. ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பேர் உசுரை கொடுக்க வர்றாங்கன்னா பாசத்தினாலதானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது முதலுக்கு மோசமாக போயிடுமோ அப்படின்னு பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறதாக ஒரு தகவல், அவ்வளவுதான். அதாவது ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இதை கூட அவர் பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காப்புல, பைசா செலவு இல்லாமல். அதில் தானே அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் அதாவது ஒருத்தர் சாணியை தூக்கி எரியிறான்னு வச்சுக்கோமே, பாசிங்கில் வர்றப்பயே சாணியை சந்தனமாக மாசி மாற்றி அப்படியே உடம்புலாம் பூசிக்கிறாங்க, மணக்குதா இப்போ எப்படி இருக்குதா, உன்னால என்னைய ஒன்றும் பண்ண முடியாததுனாலும் ஊருக்கு நடுவில் உட்கார வச்சு ஒரு நியூஸை சொல்லிட்டு போயிருக்காப்புல சார். அதான் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டிங்கை கூட ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பயங்கரமாக ரீச் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங்கை பண்ணுறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் இப்ப நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. அந்த கூட்டத்தில் பேசின சக்தி ஆனந்தன், அந்த எம்டி இருக்கார் இல்லையா, மை வீத்ரி ஆர்ட்ஸோட எம்டி, அவர் அழுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசாங்கத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. நினைச்சுப்பார், இந்த கூட்டம் மட்டும் ஊருக்குள்ள போயிருந்துச்சு கலெக்டர் ஆபீஸுக்கு போயிருந்துச்சு, கலெக்டர் ஆபீஸை கண்டமாயிருக்க, கலெக்டர் ஆபீஸை இன்னைக்கு நான் காப்பாத்திருக்கேன், ஆனா என்னைக்குமே நான் காப்பாத்துவேன்லாம் வந்து நினைச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு டோன்ல தான் அவர் பேசிட்டு போயிருக்க. அவர் சொன்னதுல அடிக்கடி நான் ஏமாத்தல, நான் ஏமாத்தல, இந்த 10,000 பேர் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எதுக்காக கூடியிருக்காங்க, நான் காசு கொடுத்து கூட்டினா அவங்களாம் ஓடி வந்து என்னை நம்பி இருக்காங்க, என்னை நம்புனதுனால இங்க வந்து அவ்வளவு பேர் கூடியிருக்காங்க, கத்துறாங்க, எனக்காக உட்கார்ந்து போராடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் கம்பெனியோட ஒரு அங்கம். நான் வந்து எம்எல்எம்லாம் பண்ணலை, அதை எடுத்து பார்த்தாலே பச்சையாக தெரியும் சார், இது எம்எல்எம் தான் சார், இது எம்எல்எம் இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் இங்கே உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. அதான் இவரை ப்ராடு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது, அதை இப்போ சொல்ல முடியாது. இது வரைக்கும் வந்து அவர் வந்து எதுவும் ஃப்ராடு பண்ணலை அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் கடைசி வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுவாரா, ப்ராடு பண்ணாமல் இருப்பாரா அப்படியும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா இது வரைக்கும் முள்ளில்லாத, அதாவது வரலாறு அப்படி இருக்குது சார், இப்போ முள்ளில்லாத மீனை கூட கண்டுபிடிச்சு போடலாம், உடம்புல ஒரு முள்ளில்லாத மீனை கூட கடல்லேருந்து கண்டுபிடிச்சு போடலாம். ஆனால் முள்ளமாரித்தனம் பண்ணாத ஒழுக்கமான எம்எல்ஏ இது வரைக்கும் உலகம் பார்த்ததே கிடையாது. சரியா தப்பா இது வரைக்கும் அது இப்ப தெரியாது. ஏமாறுறது யாரு, ஏமாறுறது இப்ப அவங்கள ஒரு 10,000 பேர் இருக்கு, அவங்களுக்குள்ள கூடியிருக்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு மேபி கெஸ்ஸிங் அவங்கள முதல்ல ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா அதுல கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாப்புல எனக்கு கீழே 5,000 பேர் இருக்காங்க, 5,000 பேர் ஆளுக்கு குறைஞ்சது 10,000 போட்டிருந்தா கூட எவ்வா அமௌண்ட் எங்கே போய் நிற்குது, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு அவருக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு உள்ளுக்குள்ளே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு, அந்த பணம் போயிடுச்சுன்னா காசு சார், கண்ணுக்கு முன்னாடி காசை காமிச்சு வசதியாக வச்சிருக்க அப்படி திண்டுதிலுப்புன்னு உனக்கு அதெல்லாம் ஒன்றும் வராது, போய் உழைச்சி சாப்பிட்றான் அப்படின்னா அவன் எப்படி சாப்பிட ரெடியாக இருப்பான். அத்தனை பேரும் அங்கே இப்போ கூடியிருக்காங்க, இவங்க அத்தனை பேருக்கு பணம் போயிட்டுருக்கும், போகாமலாம் இருக்காது. ஆனால் என்னைக்கு அந்த பணம் குட்டி போகிறது நிப்பாட்டுதோ அன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா இழுத்து பூட்டிட்டு போவாப்புல. இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா, அவசியம் நடக்கும்.
என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதாவது இன்னைக்கு நாம கத்தி கத்தி சொல்றோம் இல்லையா, டே வேணாம்புடா போவாதரா வேணாம்புடான்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நாள் கதறிக்கிட்டே ஓடி வருவா, ஐயா சொன்னீங்களே நாங்க தான் கேட்காம விட்டுட்டோம் ஐயா அப்படின்னு ஓடி வருவா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சந்தேகமே கிடையாது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சற்ற இழுத்தி சாத்திட்டு போட்டு எல்லாருக்கும் மொட்டை போட்டு மேல சந்தனத்தை தடவிட்டு சாலி அவர் கிளம்பிடுவாப்புல ஒரு நாளைக்கு. அன்னைக்கு புரியும் அவங்களுக்கு, அன்னைக்கு புரியும் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து கத்துற அத்தனை பேரும் போட்டோ பணத்தை கண்டிப்பா எடுத்திருப்பாங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால நாம சேஃப் ஆகிட்டோம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தரையும் உள்ள வந்து இழுத்து விட்டுருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாரும் கழுத்தை பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு. அவன் அவங்களத்த பிடிப்பான், அவன் அவங்களத்த பிடிப்பான், கடைசியா ஒட்டு மொத்தமா இந்த போட்டிங்க பத்தீங்கன்னா ஒரு 5,000-10,000 பேர் உங்களுக்கு கீழே, 10,000 × 2 = 20,000 கையும் ஒட்டு மொத்தமா இடம் இல்லாம வச்சு சேர்த்து நினைக்கும். காலில் வச்சு எங்க மிதிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. காசை குடுறாம்பா எடுத்து வைடாம்பா. ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் உங்க இதய தெய்வம் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும், அதான் நம்மளோட ஆசையும். நடக்காம இருந்துட்டா உண்மையிலேயே அந்த மனுஷன் கோவில் கட்டி கும்பிடலாம். ஆனா நடக்கலன்னு வைங்கல, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல, நாங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா உங்களை எல்லாம் கல்லறை கட்டி கும்பிடும்.